Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெண்டு வகையான nuts வச்சு snack recipe பார்க்க போறோம். ஒன்னு வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு லட்டு, இன்னொன்னு நல்ல ஒரு காரமான காரசாரமான ஒரு குர்குரே மாதிரி. ரெண்டு விதமான ஸ்நாக்குமே எல்லாருக்கும் பிடிக்கும், பொதுவா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது, செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே வந்து குயிக்கா பண்ணக்கூடியது. இது போல செஞ்சு நீங்க ஸ்கூலுக்கு வர ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல ஸ்கூலுக்கு ஸ்நாக்கா கொடுத்து விடலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டு ரெசிபியுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காரசார குர்குரே எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து நல்ல ஒரு மொறு மொறுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம கடைகளில் வாங்குறத விட வீட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது வந்து பச்சை கடலை தான், இது வந்து வறுக்காத கடலை. நம்ம வந்து இந்த கடலை வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு தண்ணியில் சேர்த்துக்கலாம். அந்த கடலை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதை விட ஜாஸ்தி வேண்டாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் இது போட்டதுக்கப்புறமா நல்லா அது வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த வந்து நம்ம வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போது தெரியுது, நம்ம கடலை வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வடிச்சுக்கலாம். இந்தளவுக்கு நம்ம பச்சை கடலை அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும், பார்க்கும்போது நமக்கு தெரியும் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். கையில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக குறக்குறன்னு இருக்கணும், ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கணும், அது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதுகள் வந்து ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு அகலமான பாத்திரத்தில் அரைக்கப்ப அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிற அரிசி மாவும் நம்ம எடுத்துக்கலாம், இடியப்பம் மாவு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் நான் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை அந்த மசாலாவோட பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இதெல்லாம் மாவு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்படாது, அதோட ஈரமே போதும். நல்லா இது போல் மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதை இப்போ வந்து ஒரு பைப்பிங் கவர், பைப்பிங் பேக் இருக்கு இல்லையா, அதில் நான் போட்டுக்கிறேன். அது உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து பால் கவர் இல்லைனா நம்ம மளிகை ஜாமா வாங்கின கவர், எதுனாலும் நம்ம பருப்பெல்லாம் வாங்கியிருப்போம் சக்கரை வாங்கியிருப்போம் அந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா நல்லா தொடச்சிட்டு தூசிலாம் இல்லாமல் தொடச்சிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லாஸ்ட் அந்த கார்னரில் நம்ம இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஒரு வந்து ஒரு காரச்சவோ இந்த முறுக்கு சைஸ் இருக்கிற அந்த வர்ற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் நான் வந்து வச்சுருக்கேன், மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டு விட்டாலும் உடச்சி எடுத்துக்கலாம், இல்லை ஒன்று ஒன்றா போடும்போது பீஸ் பீஸாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது போல் கத்திரிக்கோள் வச்சு வச்சு இப்படி கட் பண்ணி கட் பண்ணி விடுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அதை தட்டி தட்டி விட்டுக்கலாம். அப்படி விட்டாலும் சீக்கிரமே சூப்பராக விழுந்துடும் நமக்கு, அது வந்து கஷ்டமாக இருக்காது. நல்லா இதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நல்லா வெந்துருச்சு பாருங்கள், திருப்பி விட்டு வேக வைங்க. நான் சின்ன பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன், அதனால தான் ரெண்டு மூணு தடவை போடுறேன். பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் ரெண்டே டைம் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு பாருங்கள், இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்துட்டால் போதும். எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நமக்கு ஒரு காரசாரமான குர்குரே வந்து நம்ம வேர்க்கடலாம் வச்சு நம்ம பண்ணிட்டோம், ரொம்ப வந்து ஹெல்தியானது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் தொடச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கடலை நான் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு உடச்சிட்டு அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு ஏலக்காய் வாசனைக்காக, அதுக்கப்புறமா அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளச்சக்கரை சேர்க்குறேன், அதாவது சீனி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை. இது கலர் மட்டும் கொஞ்சம் கலராக வர்றது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுக்காகவும் நான் ரெண்டு சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளச்சக்கரையை தவிர்த்துட்டு நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அரைச்சிட்டு வந்ததை ஒரு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சக்கரை நீங்கள் கம்மி பண்ணி சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து எந்த சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் அளவை நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணுறேன். நெய் வந்துட்டு நல்லா சூடு ரொம்ப கொதிக்க வேண்டாம், லேசான சூடு வந்துட்டு லைட்டாக அது போல் மெல்ட் ஆனால் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு, அதில் வந்து நம்ம கொஞ்சம்
கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். நெய் வந்து சூடாக இருக்கிறதுனால இந்த மாவு மேலே நீங்கள் சேர்க்கும் போது கை வச்சிடாதீங்க, கை வந்து பயங்கரமாக சுற்றும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஸ்பூன் வச்சு கலந்து விட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த மாவில் நெய்யெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா ஆறிடும். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சுக்கலாம். இப்போது இது போல் கொஞ்சம் மறுபடியும் கலந்துட்டேன். மிச்சம் இருக்க நெய் எல்லாமே சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 பாதாம் எடுத்துட்டு லைட்டாக அதை உடச்சிட்டு அது மேலே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பாதாம் வந்து வறுக்கெல்லாம் கிடையாதுங்க, உடச்சிட்டு தான் அப்படியே நான் வந்து சேர்த்துருக்கேன். இது சாப்பிடும்போது இந்த வாயில் படும்போது நல்லா சுவையாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ லட்டு பிடிச்சு வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த ரெண்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த ரெண்டு ரெசிபியுமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஹெல்தியும் கூட. இது போல் நல்ல ரெசிபிஸ் வர காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.